மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவிற்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கோயிலில் பாட்டு ஒலிபரப்பக்கூடாது என தெரிவித்து அதிகாரிகள் மைக் செட்டை ஆஃப் செய்வதாகவும் பூஜை பொருட்களை தூக்கி எறிந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சித்தர்காடு சம்பந்தப்பட்ட அந்த 10 நாள் திருவிழா கோயில் வந்து திருவிழாவை ரொம்ப விமர்சையா செய்வாங்க. அதுல 8 நாள் உற்சவம் நல்லாவே நடந்தது. நேத்து ஒரு பாடல் ஒலித்திருக்கனால சவுண்ட் அதிகமாயிட்டு சொல்லாம எந்த வித முன்னறிவு இல்லாம வந்துட்டான். உடனே அரணத்துல இருந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல எங்க எல்லாருக்குமே கோயில் சம்பவம் வருத்தம். அத வந்து ஏன் இப்படி கேட்டீங்கிறத அந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த அர்ச்சகர் கோயில் அர்ச்சகர் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு சிறப்பான அர்ச்சகர் அவர். இந்த கோயிலுக்கு இந்த இந்த ஊருக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பணியாளர் பணி செய்யறதுல. அவரை வந்து அவதூறா பேசுனது மட்டும் இல்லாம பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருக்காங்க. அது எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை எங்களுக்கு தருது தெரியுதா? நாங்க எதுக்கு வரோம்? கவலைகளை மறக்கவும் நிம்மதியை தேடிதான் இந்த கோயிலுக்கு வரோம். அவ்வளவு அழகா இந்த கோயில் மாதிரி சுத்தமும் இல்ல, சுத்தம் அவ்வளவு சுத்தமா இருக்கும். அவ்வளவு அழகா அம்பாள் எடுக்கணும், எந்த சாமியை எடுத்தாலுமே சர்வ அலங்காரத்தோட ரொம்ப அழகா இருக்கும். அதையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. அங்க அறநிலையத்துல எல்லாரும் தான் சொல்றாங்க சரியில்லை, சுத்தம் இல்ல அப்படின்னு. சுத்தம் நீங்களே பாருங்க, சுத்தி வந்து பாருங்க. நேத்து திருவிழா நடந்திருக்கு, சாப்பாடு நடந்திருக்கு, அப்படி இப்படி இருக்கலாம் தான், சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். அதுக்காக சுத்தம் இல்லைங்கிறது சர்வ சொல்லலாம், அது தப்பு தானே. இப்ப வந்து இந்த திருவிழா நாளை உள்ள திருவிழா நடத்துங்க, ஒலிப்பிரிக்கை வந்து சவுண்ட் கம்மி, அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? ஆனா வந்து அவங்க வந்து செஞ்சது தப்பு தானே. அவதூறா அச்சு பேசுனது உங்களை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்லாம் சொன்னது தப்பு தானே.